உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நிறைய முன்னறிவிப்புகளை வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. இதுல என்னன்னா எப்போ எப்போ என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், எந்த வருடத்துல என்னென்ன வகையான சம்பவங்கள்லாம் இருக்கு, ஃபியூச்சர்ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி அவங்க வந்து நிறைய ஆதார குறிப்புகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு சில ஆதார குறிப்புகள்ல வந்து உலகத்தை ஆளக்கூடிய ஒரு தமிழ் மகனை பத்திய ஒரு சின்ன குறிப்புகளை வந்து நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான குறிப்புகள் வந்து நிறைய நமக்கிட்ட வந்து ஆய்வுல இருக்கு. இதுல ஒரு சிலது மட்டும் நம்ம வந்து இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து வேதங்கள்ல நாங்க ரிக்கேஜு சாம அதர்வன வேதங்கள்ல வந்து இந்த வரக்கூடிய அந்த இறை நேச செல்வந்தர்களை பத்தி என்ன பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய வேத நூல்களில் பதிவு பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து இறைவனால் அருளப்பட்ட கல்கி அவதாரம் அவங்க தோன்றக்கூடிய இடம் வந்து நம்மளுடைய தமிழகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம தமிழ் மண்ணில் பிறக்கக்கூடிய ஒரு அவதார புருஷரை பற்றி நாஸ்டர்தாமஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பனிமலை நீர் ஆகாயத்தை ஊடுருவியவன், செங்கோல் இப்பூலகை ஆட்சி செய்யும், அப்படி உள்ள ஒரு ஆட்சி தலைவன் வருவார் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது கல்கி அவதாரமாகவும் இருக்கலாம். எப்போதெல்லாம் பூமியில் தர்மம் தாழ்ந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அந்த பாவங்களை அழிக்க நான் அவதரிப்பேன் என்று கீதையில் மொழிந்துள்ளார் கிருஷ்ணன். மகாவிஷ்ணுவின் அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம் என்று இந்து புராணங்களிலும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இங்கு நாஸ்டர்தாமஸால் விவரிக்கப்பட்டுள்ள உலக அதிபதியின் ஆயுதம் புராணங்களில் கல்கி அவதாரத்தின் ஆயுதமாக சொல்லப்படும் மின்னும் ஒளிமிக்க உடைவாளின் தன்மைகளுடன் பொருந்தி போவதையும் காண முடிகிறது. புராணங்களின்படி கல்கியின் வாகனம் வெண்புறவியாகும். நாஸ்டர்தாமஸின் அந்த தலைவனின் வாகனம் நீர் உறைபனி என இவ்வுலகின் அனைத்து வகையான போக்குவரத்திலும் பயணப்படுவான். கையில் ஒளிரும் ஆயுதத்துடன் தெய்வீக வாகனத்தில் ஏறி பாவங்களை அழிக்க கீழே நாடுகளிலிருந்து தெய்வ பிறவி ஒருவன் புறப்படுவான் என்பதே நாஸ்டர்தாமஸின் தீர்க்க தரிசனம் சொல்லும் கருத்தாகும். சிந்து சமவெளி நாகரிகத்தின் பூர்வீகமான தென்கிழக்கு நாட்டில்தான் விஷ்ணுவின் கல்கி அவதாரம் தோன்றும் என்பதே இந்த புராணம் சொல்லும் தீர்க்க தரிசனமா. முக்கியமான ஒரு வசனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இறைவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மட்டும் இறைவனுக்கு உண்டு, மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டான். ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு சில சக்திகளை கொடுப்பான். அதே மாதிரி வந்து அக்கிரமங்கள் அநியாயங்கள், அதான் வந்து மக்கள் வந்து பொழுதுபோக்கிலே மூழ்கி இருக்கும் போது சில வகையான தண்டனைகளை கொடுத்து மக்களை சீர்திருத்தம் பண்ணுவான். சீர்திருத்தம் பண்ணி கேட்கல அப்படின்னா அழிப்போம். இது வந்து இறை நீதியில் உள்ள ஒரு ரகசியம் பார்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம பாவிகளாக இருக்கும் எல்லா மக்களும், இப்போ வந்து தண்டனைக்குரிய காலத்தில் இப்போ சிக்கியிருக்கும். என்ன இப்போ வந்து நமக்கு தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் சீர்திருத்தம் பண்ணுறதுக்காக ஒரு இறை நேசர்களை வந்து அனுப்புவோம். அதில் பைபிளில் இறை நேசர்களை எப்படி அனுப்புவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இறை நேசர்கள் அப்படின்னாலே இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடியவங்க அப்படிங்கறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும். பூ உலகில் பாவங்கள் நிறையும் போது இறைவனால் அருளப்பட்ட இறை அம்சங்கள் பொருந்திய ஒருவன் பாவங்களை அழிக்க இந்த பூமியில் அவதரிப்பான் என்ற கருத்துக்களே அந்த புனித நூல்களில் எங்கும் பரவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனால் தோற்றுவிக்கப்படும் இரண்டு தீர்க்க தரிசிகளை பற்றிய விளக்கம் பைபிளின் புதிய ஆகமத்தில் உள்ள கடைசி நூலான வெளிப்பாடிலும், ரெவல்யூஷன் பழைய ஆகமமான யோவேலிலும் சொல்லப்பட்டுள்ளது.
ரெவல்யூஷன் 11. நான் எனது இரண்டு சாட்சிகளுக்கும் 1260 நாட்களின் அளவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அதிகாரம் வழங்குவேன். அவர்கள் முரட்டு துணையிலான ஆடையை அணிந்திருப்பார்கள். இரண்டு ஆலிவ் மரங்களும் பூமியில் கர்த்தருக்கு முன்னிலையில் இருக்கிற இரு விளக்கு தண்டுகளும் இந்த இரு சாட்சிகளாகும். எவராது சாட்சிகளை சேதப்படுத்த முயற்சித்தால் சாட்சிகளின் வாயிலிருந்து நெருப்பு வந்து எதிரிகளை அழிக்கும். எவரொருவர் சாட்சிகளை சேதப்படுத்த முயன்றாலும் அவர்கள் இது போலவே அழிக்கப்படுவர். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கின்ற நாள்களில் மழை பெய்து விடாதபடி வானத்தை அடைக்கவும் அவர்களுக்கு வல்லமை உண்டு. அவர்களுக்கு தண்ணீரை இரத்தம் ஆக்குகிற வல்லமையும் உண்டு. விரும்பும் போதெல்லாம் அடிக்கடி பூமியை சகல விதமான வாதைகளாலும் வதைக்கவும் அவர்களுக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. யோவேல் 2. இதன் பிறகு நான் எனது ஆவியை அனைத்து ஜனங்கள் மேலும் ஊற்றுவேன். உங்கள் மகன்களும் மகள்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். உங்கள் முதியவர்கள் கனவுகளை காண்பார்கள். உங்கள் இளைஞர்கள் தரிசனங்களை காண்பார்கள். அப்போது நான் பணியாட்கள் மீதும் பணிப்பெண்கள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். பைபிளின் மேற்கண்ட இரண்டு தீர்க்க தரிசனங்களும் இறைவன் மனிதர்களுக்கு அளித்த எச்சரிக்கையே ஆகும். இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் யாவும் இயேசு இரண்டாம் முறை பிறப்பெடுப்பார் என்பதையே வலியுறுத்துகின்றன. அதே பைபிள் இயேசு என்பவர் இறைவனின் பிரதிநிதியே தவிர அவரே இறைவன் என்று வலியுறுத்தவில்லை. இயேசுவும் தன்னை கடவுளின் மைந்தன் என்றே கூறினார். அப்படி கூறும் உரிமை அவருக்கு மட்டுமல்ல, இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் உள்ளது என்பதை நிதர்சனம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு தீர்க்க தரிசிகள் இங்க வந்து பூமிக்கு வராங்க. இப்ப வந்து இந்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் நிறைந்த காலத்துலதான் அவங்க வராங்க. வராங்கன்னா 1260 நாட்கள் வந்து முழு சக்தியோட வராங்க. வந்து மக்களை முழுச சீர்திருத்தம் பண்றாங்க. முழுச அவங்க வந்து பரிசுத்தப்படுத்துறாங்க. பரிசுத்தப்படுத்தி அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டுட்டு போய் இறைவனுடைய நல்லாசி கிடைக்கிறதுக்கு அவங்கள வந்து தயார் பண்ணி விடுறாங்க. அப்போ இதுக்கு ஊடையில நிறைய பிரளயங்கள், நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் அவங்களுக்கு இயற்கையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அப்படிங்கறத வந்து இறைவன் வந்து அவனை சக்தி கொடுக்குறான். இறைவனே சக்தி கொடுக்குறான், கொடுத்து அவங்கள வந்து சக்தி மிக்கவர்களாக ஆக்குறான் அப்படின்ட்டு இந்த பைபிளில் வந்து முக்கியமான ஒரு வசனங்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது போல வேண்டாம், இப்போ வந்து ஹதீஸ்கள் மூலயமா நிறைய தகவல் வந்து அந்த இறை நேசரை பற்றி கொடுக்குறாங்க. அந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு சக்தி பெற்ற ஒரு மனிதரை பற்றி சொல்கிறாங்க. அவங்க பேர் வந்து இமாம் மஹதி, என மஹதி இமாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து வரக்கூடிய காலங்கள் நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. மஹதி அலைவசல்லாம் அவர்களை பற்றிய ஹதீஸ், நூல் முஸ்லிம் பாகம் 4, ஹதீஸ் எண் 5586. அபு நல்ரா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஜாபீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுடன் இருந்தோம். அப்போது அவர்கள் இராக் வாசிகளிடம் அவர்களின் அளவையான அளக்கும் பொருளான கஃபீசோ அவர்களின் நாணயமான திர்ஹமோ கொண்டு வரப்படாத நாள் விரைவில் வரப்போகிறது என்று கூறினார்கள். நாங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்படாது என்று கேட்டோம். அரபி அல்லாத பிற மொழி பேசுபவர்கள் அவற்றை தர மறுப்பார்கள் என்று கூறிவிட்டு பிறகு ஷாம் சிரியா வாசிகளிடம் தீனாரோ அவர்களின் அளவையான அதாவது அளக்கும் பொருளான முத்தியோ கொண்டு வரப்படாத நாள் விரைவில் வரப்போகிறது என்று கூறினார்கள். நாங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்படாது என்று கேட்டோம். அதற்கு ரோம பைசாந்தியர்களிடமிருந்து கொண்டு வரப்படாது என்று கூறிவிட்டு
சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் இறுதி சமுதாயத்தில் ஒரு ஆட்சியாளர் கலீஃபா இருப்பார், அவர் எண்ணி பார்க்காமல் வாரி வாரி வழங்குவார் என்று கூறினார்கள். மேற்கண்ட ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பாளர் தொடர் வழியாகவும் வந்துள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் கலீஃபாக்களில் ஒருவர் வருவார், அவர் செல்வத்தை வாரி வாரி வழங்குவார், எண்ணி கணக்கு பார்க்க மாட்டார். இதை அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. அவற்றில் அலி பின் ஹூஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களது அறிவிப்பில் செல்வத்தை வாரி வழங்குவார் என்பதை குறிக்க எஹ்சு என்பதற்கு பகரமாக எக்ஸில் மாலா என்று இடம் பெற்றுள்ளது. அதாவது ஈராக், சிரியா உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகள் மீது இறை மறுப்பாளர்களின் ஆதிக்கம் மேலோங்கிவிடும். முஸ்லிம்களுக்கு சேர வேண்டிய உணவு தானியங்களையும் நிதியையும் போய் சேர விடாமல் தடுப்பார்கள். இறுதி சமுதாயத்தில் எண்ணி பார்க்காமல் வாரி வழங்கும் ஆட்சியாளர் இறுதி காலத்தில் வரவிருக்கிறது. ஒரு பாட்டை பதிவுட்டுறாங்க ஏற்கனவே, அதாவது ஐந்தாவது பாகத்துல நம்ம போட்ட பாட்டு, அதோட விளக்கத்தை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த பாட்டுக்கு என்ன விளக்கம் அப்படின்றத தெரிஞ்சாதான் அங்க என்ன சம்பவம் நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? இன்னும் வந்து சம்பவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அந்த சம்பவங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ சம்பவங்களை தெரிஞ்சாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ஆயத்தமாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்க போகுது, அங்கே வந்து பேரழிவு நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா நம்ம மக்களை கடத்திடும், மக்களை பாதுகாப்புக்கு கொண்டு போயிடும். அதுக்காக நிறைய தீர்க்க தரிசனங்களை வந்து நஸ்வதம் செய்யா நீங்க காப்பாற்றிக்கிறதுக்கு தான் இறைவனே வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை சொல்றான். அப்படி உள்ள இடத்துல தான் நஸ்வதம் செய்யாவும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கறத பாருங்க. Easterner will leave his seat to pass the Apennine Mountains to see Gaul. He will transpire the sky, the waters and the snow, and everyone will be struck with his rod. Keela yulaginar tam idam peyathi Apennine sai kudaindu kaulai paarpan. Panimalai neer aagayathai ooduruviyavan. Sengol ippu ulagai aatchi seiyum. குடைந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, கவுளை பார்ப்பான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த ஆம்பினைன்ஸ்ங்கிறது வந்து ஒரு மலைங்க. இந்த மலை வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இத்தாலியில இருக்கு. இந்த இத்தாலியில ஒரு பெரிய மலை இருக்கு. இது வந்து இதோட நீளம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 520 கிலோமீட்டர் தூரம். சரியா? இந்த 520 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள மலை பேரு ஆம்பினைன்ஸ் மலைன்னு இத்தாலியில இருக்கு. இந்த அதுக்கு ஒட்டி கவுல்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலை வந்து 1500 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்த ரெண்டு மலை இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு மலைக்கு ஊடையில ஒரு சம்பவம் நடக்கு. என்ன அப்படிங்கறத வந்து ஐயா வந்து பதிவு பண்றாங்க. எப்ப நடக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். அதாவது கீழே உலகத்தினரும் இடம்பெயர்த்தி, கீழே உலகத்தினரும் இடம்பெயர்த்தி ஆம்பினியன்ஸை குடைந்து கவுளை பார்ப்பான். இதுதான் சப்ஜெக்ட். சரியா? இந்த ஆம்பினியன்ஸுங்கிற ஒரு மலையை அவர் குடைஞ்சி கவுளுங்க வரைக்கும் போகிறாங்க. போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவன் வந்து உருவாகும். எங்கே? இங்கே ஆஸ்திரேலியா ஆசியா கண்டத்தில் உருவாகக்கூடிய தலைவனை அங்கே போய் அந்த வேலையை செய்கிறார். என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெருங்கொண்ட பிரச்சனை வந்து உருவாகுது. இங்கே தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பனிப்பாறை இருக்கக்கூடிய இடங்க. இந்த ஆம்பினியன்ஸ் மலைக்கும் கவுல் மலைக்கும் நடுவில் கடல் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் பெரிய பனிப்பாறை இருக்குது. இந்த பனிப்பாறை உருகிச்சுன்னா உலகம் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். எல்லாரும் வெப்பமயம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. அந்த பனிப்பாறை உருகிச்சு அப்படின்னா இங்கே கடல் நீர் மட்டம் உயரும். எல்லா கடல் மட்டத்தில் உள்ள நாடுகள், எத்தனை நாடுகள் இருக்கோ அது எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே போயிடும், தண்ணி கீழே போயிடும்.
சரியா? அப்படி உள்ள ஒரு காலகட்டத்தில் இந்த விஷயத்தை டேக்கிள் பண்ணி சரி பண்ணுறதுக்காக இந்த தலைவர் வந்து ஒரு சில விஷயங்களை செய்கிறாரு. அதை தான் சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, பனிமலை நீர் ஆகாயத்தை ஊடுருவியவன். அதாவது கீழே உலகத்தினா அந்த மக்கள் எல்லாம் திரட்டி இவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆம்பிடியன்ஸ் மலையை குடஞ்சி கவுல் மலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் கூட்டிகிட்டு போகிறாரு? மக்களை காப்பாற்றுறாரு. முக்கியமான பாயிண்டை பார்த்துக்கிங்க, மக்களை காப்பாற்றுறாரு. காப்பாற்றுறதுக்கு அவர் வந்து என்ன வகையான சக்தியை வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பனிமலை நீர் ஆகாயத்தை ஊடுருவியும். சாதாரண விஷயமா பைபிளில் சொல்லப்பட்ட விஷயத்தை பாருங்கள். அதான் வந்து எதுனாலும் மக்களை வந்து எதுனாலும் அந்த அதாவது பஞ்சபூதத்தை எதுனாலும் செஞ்சுவிடுவாங்க. அப்படி உள்ள ஒரு சக்தி பெற்ற தலைவர் இப்படி ஒரு பேரழிவில் இருந்து மக்களை காப்பாற்றி கவுல் மலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். சரி, இப்போ பாருங்கள், பனிமலை பனி தான் அங்கே இருக்குது, அதுதான் கரைய போகுது. சரி, நீர் ஆகாயத்தை, நீரில் நீரையும் பனியும் சரி, ஆகாயத்தை ஊடுருவுன்னா இவங்களுடைய தன்மைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு சக்தி பெற்றவங்களாக தான் இருக்காங்க இந்த வரக்கூடிய தலைவர். சரியா? நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இங்கே தெரியல. ஏன்னா வந்து இவங்க வந்து காற்றுல பறக்கக்கூடியவங்களா அப்படின்றது நல்லா தெரியும். நீருக்குள்ளே ஊடுருவக்கூடியவங்க தெரியுது. பனிக்குள்ளே ஊடுருவணும்னா எப்படிங்க? அது சாதாரண விஷயமா? அதுலேயும் ஊடுருவி மக்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இவங்களை வந்து ஒரு பாட்டில் வந்து ஆசியா கண்டத்தில் வந்து இவர் எதிர்ப்பது முட்டாள்தனமாக இருக்கும் அப்படின்னு பதிவு பண்ணோம். ஏன்னா இப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி பெற்றவர், மக்களை வந்து தன்னுயிர் போல பாதுகாக்கக்கூடிய ஒரு பெருங்குண்ட தலைவன், அவனை வந்து நீங்கள் ஏன் வேண்டாம், ஏன் தலைவன் இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் வந்து காப்பாற்றுறாரு. அப்படி ஒரு சம்பவத்தை இதை வந்து சொல்கிறாரு. கீழே உலகத்தினர்தம் இடம்பெயர்த்தி அப்பினை குடைந்து கவலை பார்ப்பான், பனிமலை நீர் ஆகாயத்தை ஊடுருவியவன் செங்கோலை பூலவை ஆட்சி செய்யும். அப்படி உள்ள செங்கோல் உள்ள ஒரு பெரும் தலைவன், செங்கோல்னா நீதி மட்டும்தான் இருக்குங்க, செங்கோல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, நீதி தான் வாழ்க்கை. அப்படி உள்ள ஒரு கூட்டம் இப்போ திரளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இது வந்து எங்கே நடக்கு? இத்தாலியில் நடக்கு, ஐரோப்பா கண்டத்தில் நடக்கு. சரியா? அந்த சம்பவம் அதை தான் பாட்டாக எழுதியிருக்காங்க. இப்போ அந்த ஆம்பினன்ஸ் மலை இருக்கு பாருங்க, அது வெறும் பூங்காவாக தான் இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சம்பவம் நடக்கலை. இப்போ இவங்க ஐயா சொல்லக்கூடிய சம்பவம் இது வரைக்கும் நடக்கலை. உலக ஆளக்கூடிய அந்த தமிழ் தலைவன் வந்து தான் இங்கே வந்து இதை சரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. சரியா? சரி, ஐரோப்பா கண்டத்தில் போய் இவர் தமிழ்நாட்டில் உள்ளவர் அப்படிங்கிங்க, ஐரோப்பா கண்டத்தில் போய் இவர் எப்படி வேலை செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி எழும். சரியா? இப்போ சுந்தர் பிச்சை ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து மதுரைக்காரங்க. இன்றைக்கி வேலை பார்க்குற இடம் அந்த இடம் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்து அங்கே தான் வந்து சைன் பண்ணுறாங்க. மதுரையிலே இருந்திருந்தேன்னா அவங்க இந்த மாதிரி சைன் பண்ணியிருக்க முடியுமா? அவங்களுடைய தரம், கல்வி தரம் எல்லாத்தையும் உயர்த்தி ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே போய் உட்காந்து இன்றைக்கி உலகத்துக்கு நெட்ஒர்க் என்னங்கிறத வந்து காமிச்சு கொடுக்குற ஒரு முக்கியமான பொறுப்பில் ஐயாவும் ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. இப்படி உள்ள விஷயங்களில் வந்து சரி, சுந்தர பிச்சைங்கிறவங்க வந்து ஒரு தனி மனிதன் தானே, அவங்க தானே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த தலைவன் அங்கே ஐரோப்பா கண்டத்துக்கு போய் அங்கே உள்ள பிரச்சனையை சரி பண்ணுறார். சரியா? அதே மாதிரி இப்போ ஐரோப்பாவில் ஒரு பிரச்சனை, அங்கே அவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் ஆசியா கண்டத்தில் இந்தியாவில் என்ன பிரச்சனை உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேயும் அதே இயற்கை சீற்றம் தான், நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க நேஷனல் தாமஸ் ஐயாவுடைய பாட்டுகளை ஃபுல்லாக ஆய்வு பண்ணி பார்த்ததில் பேரழிவுகள் தான் அதிகமாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த பேரழிவுகள் நடக்கும்போது நிறைய நாடுகள் வந்து காணாமல் பேர்னே எழுதியிருக்காங்க, பயங்கரன்னு நினச்சிக்காதீங்க. நடக்கக்கூடிய சம்பவங்கள் அலர்ட் ஆகணும், நம்ம எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து வலியுறுத்திட்டு வர்றோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி பேரழிவுகள் வரக்கூடிய காலத்தில் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப தவிச்சிருவாங்க. சரியா?
அது போக என்னென்னா ஆட்சி தலைவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா திணறிடுவாங்க, என்ன பண்ணதுனே தெரியாது. ஏன்னா இப்போ கொரோனா வந்தது, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து திணறினாங்க. ஏன்னா வந்து பண்ண முடியாது, இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம ஏதோ எப்பா நம்ம நினச்சிக்கிட்டோம், ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு நம்மளால் திறனி இருக்காது. ஏன்னா உலகத்தை வந்து கட்டுக்கோப்பில் கொண்டு போகும், சரியா? ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படின்னு முற்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த விஷயம் ஆட்சி தலைவருக்கு தெரிஞ்சாட்டு சொல்லுவாங்க, முற்கூட்டியே பிளான் பண்ணிடுவாங்கல்ல. இந்த மாதிரி இறை நேசர்கள் வந்து நஸ்ரதாமஸ் ஐயா மாதிரியா, சித்தர்கள் பெருமக்கள் மாதிரியா, இறை நேசர்கள் வந்து தீர்க்க தரிசிகள் மூலயமா வந்து முற்கூட்டி சொல்கிறது, சொல்லி நீ அலர்ட் ஆகிக்கோ, உனக்கு வந்து பாதுகாப்போடு நீ இருந்துக்கோ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு 500 வருஷத்துக்கு முன்னாடி காணிக்காங்க. அதாவது பெருங்கொண்ட ஆய்வுகள் வந்து நடந்திருக்கு. பேரழிவுகள் முழுக்க முழுக்க எப்படின்னா நீர்னாலே இருக்குது, நிறைய நீர் பிரச்சனை தான் அதிகமாக வருது. நீர் தான் வந்து இந்த உலகத்தில் நிறைய இடங்களை வந்து மூழ்கடிக்க போகிற மாதிரியாக நிறைய சம்பவங்கள் இருக்குது, சரியா? அப்போ வந்து இப்போ பாருங்கள், சைனா வந்து என்ன பாடுபடுது, ஒரு மலைக்கு தாங்காது நான், அதாவது முக்கடல் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து ஒரு தலைவர் வருவார், அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டை குறிக்கக்கூடிய அந்த திரிவேணி சங்கம் சொல்லக்கூடிய அந்த தீபகற்பத்திலேருந்து வருவார் அப்படின்னு நம்ம நிறைய இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த தீபகற்பத்திலேருந்து வருவார் அப்படின்னா நிறைய தீபகற்பம் இருக்குது, ஏன்னா 10 இடங்களும் இருக்குது தீபகற்பமாக உள்ள உலகத்தில், ஏன்னா 10 இடங்களும் இருக்குது. ஆனால் முக்கியமாக உள்ள அந்த அடையாளம் உள்ள ஒரே ஒரு இடம் வந்து தமிழ்நாட்டை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உள்ள ஒரு இடத்துல இருந்து தான் அந்த பெருங்கொண்ட தலைவர் வர்றாங்க. அதாவது வந்து பேரழிவு வரக்கூடிய காலத்தில், காலம் இல்லை வர வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் அந்த தலைவர் வந்து மக்கள் வந்து ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு, இப்போ கொரோனாலேயே பாதி கால்வாசி வந்து தவிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் வரக்கூடிய காலங்கள், அதாவது நஸ்ரதாமஸ் ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா 23ல் இருந்து 28க்குள்ள வரைக்கும் பெரிய சோதனை காலங்கள் தான் சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து நம்ம உலகம் ஹீட் ஆகுதோ அப்போ நமக்கு அழிவு ஆரம்பிக்கும்னு அர்த்தம். இப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹீட் ஆயிடுச்சு, சரியா? ஆனால் எரிகல்கள் வந்து உள்ளே தாக்குச்சு அப்படின்னா பெரிய பாதிப்புகள் உண்டு. வந்து என்ன பாசிட்டிவாகவே ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நினைக்காதீங்க. பாசிட்டிவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து 28க்கு மேலே தான் அவங்க சொல்லியிருக்காங்க. 28க்கு மேலே வந்து அதாவது தமிழ்நாடு வந்து 2 துண்டாக ஆகும் அப்படிங்காங்க. அந்த அளவுக்கு வந்து நீருடைய விஷயங்கள் வந்து உள்ளே வந்துடும் அப்படிங்காங்க. அதாவது வந்து ஆறுகள் எல்லாம் கடலாகும் அப்படின்னா அது என்ன அர்த்தம், நீங்கள் அந்த இடத்த நீங்கள் புரியணும். ஏன்னா அதாவது வந்து சுனாமியை பற்றியும் கடல் நீர் மற்றும் உரை உயரும் அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம அப்லோட் போட்டிருந்தோம். அது எதுக்கு போட்டோன்னே யாருக்கும் தெரியாது, வியூஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதை நீங்கள் கீழே வந்து நாம் வந்து லிங்க் கொடுக்குறோம், அது போய் பாருங்கள். ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் தலைவர்கள்ட்ட வந்து தயவுசெய்து அதெல்லாம் சொல்லுங்கள், நம்ம நாடை வந்து பாதுகாக்கணும். ஏன்னா வந்து கடல் நீர் மட்டம் உயரும், அங்கே அது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. கடல் நீர் மட்டம் உயர்ந்தது அப்படின்னா ஆறுகள் மூலமாக தண்ணி வந்து உள்ளே வந்துடும், கடல் நீர் ஃபுல்லாமே உள்ளே வந்துடும், சென்னையில் பெரிய பாதிப்பு உண்டாகும். அது போக என்னென்னா ஏற்கனவே கடல் நீர் வந்து உள் வாங்கிட்டுருக்கு. அதாவது வந்து கடலூர்லையே அடிக்கடி புயல் தாக்கி அங்கே நீர் நிறையுது அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் பெருங்கொண்ட ஆய்வுகள் இல்லை. ஆனால் கடல் நீர் உள்வாங்கி ஏற்கனவே ஃபில் பண்ணி வச்சுருக்கு தண்ணியை. முதல்ல கடல் நீர் உள்வாங்கிறத நிறுத்தினா தான் அந்த உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த தண்ணி போகாமல் இருக்கும், கடலூர்லாம் காப்பாற்றப்படும். ஆனால் இப்போ உள்ள காலங்கள் எப்படின்னா கடல் நீர் மட்டமே உயரக்கூடிய காலங்கள். ஏன்னா இந்த கடல் நீர் மட்டம் உயருது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இன்ச் பை இன்ச்சாக சிலர் உயரும் அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. சுனாமி அடித்த மாதிரி ஒரு அற அரைஞ்சிட்டுனா தப்பிக்க முடியாது நம்மளால். அப்படி உள்ள ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. சார்ந்த கடல் பகுதி கடலோர மாவட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு 30 அடி 40 அடிக்கு பெரிய சுவர் அமைக்கணும், அது ரோடு சுவராக இருக்கணும், ரோடு இருக்கணும். அதை வந்து மீன்பிடி
துறைமுக சாலைன்னுட்டு ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த இதை விட்டுட்டு நீங்கள் தரமட்டத்தில் திருப்பி ரோடு கூட போட்டு பம்பாக்கி விடாங்க, கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இருக்குது. நம்ம தமிழ் மக்களுக்குன்னு இல்லை, உலக மக்களுக்கே பெருங்குண்ட பாதிப்புகள் இருக்குது. அதனால் அதை வந்து எண்ணத்தில் எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யலாம் மாதிரி ஒரு சூழ்நிலையில் சாப்பாட்டுக்கு இருக்காது, ஒன்றும் இருக்காது. நீங்கள் பயிரெலாம் அழிஞ்சு போயிடும், நல்லா பார்த்துக்கிடுங்க. சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி நெல் கிடங்குகள் வந்து எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா தன் தரையில் வச்சுருக்கோம். இது எல்லாமே உயர்ந்த இடத்துக்கு மாற்றி எடுக்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்குது. அரசாங்கங்கள் வந்து இதை முற்படுத்தி செய்யணும் கண்டிப்பாக. இப்போ அதான் வந்து கடலோர மாவட்டங்களில் அந்த சுற்றி இந்தியா அதான் வந்து நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் போட்டிருந்தோம், அதைப்படியே பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தபடியாக மக்களை பாதுகாக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்குங்கள். ஏன்னா முற்கூட்டியே வந்து அரசாங்கம் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறக்காண்டியே சொல்லுறோம். ஏன்னா வந்து நாஸ்வதாம செய்ய வீடியோங்கிறனால நிறைய வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள், சொல்லி இதை வந்து பயங்காமிக்கிறதுக்கு இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது, இறைவன்ட்ட வேண்டிக்கிடுவோம் எல்லோரும் சேர்ந்து. அப்படி வந்துருச்சுன்னா என்ன செய்ய? ஏன்னா அந்த இடம் முக்கியம் இல்லையா? கொரோனானால பெரும் கொண்ட பாதிப்புலாம் இருக்கும். இன்னும் வரக்கூடிய நீர்மட்டம் உயர்ந்துருச்சு, சுனாமி வந்துருச்சு, அல்லது வந்து உள்ள தண்ணி வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்ம மக்களை காப்பாற்ற போகிறோம்? இப்படி உள்ள காலகட்டத்தில் தான் அந்த தலைவர் வருவார். நிறைய பேர் நிறைய மக்கள் ஃபோன் பண்ணி இப்போ வருவாங்களா அப்போ வருவாங்களா நிறைய ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எப்போ வந்து மக்களுக்கு பெருங்கொண்ட பாதிப்பு இருக்கோ அப்போந்தான் இந்த தலைவர்கள் எல்லாருமே ஒன்று சேருவாங்க. யார் எந்த எப்படி உள்ள தலைவர்கள்? தன்னலமற்றவங்கள், தன்னலம் இல்லாத பொதுநலம் உள்ள தலைவர்கள், மக்களுக்காக முழுக்க முழுக்க நின்று வேலை. ஞானம் உள்ள கூட்டம், தமிழ் கூட்டங்கிறது வந்து பெருங்குண்ட பெருங்கொண்ட கூட்டம், அது ஞானிகள் கூட்டம். அது அப்படி உள்ள கூட்டத்தில் இருந்து நம்ம இருக்கோம். அது 23-28 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம அதில் என்னென்ன பிரச்சனைலாம்ங்கிறத அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் சொல்லி வரோம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நன்றி, வணக்கம்.